Hi friends, Manakam. என்னடா இவ்ளோ போட்டோஸ் ஏதோ கட மாதிரி பரத்தி வச்சிருக்கேனே அப்படினு பாக்குறீங்களா இது எப்பவுமே வருஷத்துல ஒரு 3-4 டைம்ஸ் நடக்கிற விஷயம் தான் அதாவது ஷெல்ஃப்ல இருக்கிற ஆல்பம்ல எல்லாம் எடுத்து பழைய போட்டோஸ் எல்லாம் அப்படி பாக்கும்போது நம்மள அறியாமலே நம்ம முகத்துல வந்து அப்படி ஒரு சிரிப்பு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃபீல் ஆகும் சோ நேத்து அப்படி தான் நடந்துட்டு இருந்தது இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அதையே உங்க கூடயும் அந்த என்னோட ஸ்வீட் மெமரிஸ் ஷேர் பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு அதனால தான் இந்த பதிவு சோ அதில இருந்து கொஞ்சம் கலெக்டிவா ஒரு செலக்ட் பண்ணி கொஞ்சம் போட்டோஸ் வச்சிருக்கேன் சோ அந்த போட்டோ உங்கள்ட்ட காமிச்சிட்டு அதோட ஏதாவது ஒரு ஃபன்னி பேக் ஸ்டோரி இப்படி சொல்லும்போது நல்லா இருக்குமே அப்படினு சொல்லிட்டு சோ இதனால என்ன யூஸ் இப்போ நீங்களுமே வீட்ல இருக்கீங்க இன்னையில இருந்து தமிழ்நாட்டுல லாக் டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகுது லாக் டவுன் டைம்ல மட்டும் இல்லாம எப்பவுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த மாதிரி பழைய போட்டோஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சோ அதனால இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க என்னோட மெமரிஸ் உங்க கூட ஷேர் பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோவை என் பையன் ரிஷி தான் எனக்காக ஷூட் பண்ணி கொடுக்கறான் சோ இந்த இவ்ளோ போட்டோஸ்ல எதில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சென்டர்ல இருக்கிற என்னோட போட்டோல இருந்தே ஸ்டார்ட் பண்ணட்டுமா சோ இது பாத்தீங்கன்னா கேரளால எடுத்த போட்டோ எங்க வீடு பாலக்காடுல இருந்துச்சு அதனால நான் பேசற வச்சு நிறைய பேர் நீங்க மலையாளியான்னு கேட்பாங்க நான் மலையாளி எல்லாம் கிடையாது ஆனா எங்க அப்பா ரயில்வேல வேலை பாக்கும்போது அங்க இருந்தனால நான் பாலக்காடுல பிறந்தேன் சோ அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ்ல நிறைய மரம் செடி எல்லாம் ரொம்ப இருக்கும் எங்க வீட்டு கார்டன் குள்ள நான் நின்ன மாதிரி உள்ள போட்டோ சோ பழைய நினைவுகள்லாம் அப்படியே வருது இது வந்து நான் கொஞ்சம் பெருசாயி அந்த கேரளாவோட ரயில்வே ஸ்கூல்ல தான் படிச்சேன் சோ அங்க உள்ள ஒரு டான்ஸ் புரோகிராம்ல எடுத்த போட்டோ என் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா தெரியும் சினிங்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பேன் மேபி டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப லேட் ஆயிருச்சு பசிக்குதுன்னு சொல்லும்போது திரும்ப போட்டோக்காக போஸ்ட் கொடுக்க சொல்லி நிக்க வச்சாங்க சோ அதான் பேக் ஸ்டோரி அதனால மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருப்பேன் இது பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எடுத்த போட்டோ லஞ்ச் டைம்ல அப்படியே சும்மா ஃப்ரீயா கேஷுவலா அது வந்து என் ஃப்ரெண்டோட கண்ணாடியை வாங்கி போட்டுட்டு சின்னதுல இருந்தே கண்ணாடி போடணும்னா ரொம்ப ஆசை என்னன்னு தெரியல சோ என் ஃப்ரெண்டோட கண்ணாடியை வாங்கி போட்டுட்டு எடுத்த போட்டோ இது இதுவும் வந்து என் காலேஜ்ல फ्रेंड्स கூட நின்னு எடுத்த போட்டோ அப்பலாம் ஒரு கேமரா யாராவது ஒருத்தர் கொண்டு வருவாங்க அத வச்சு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கவங்க காப்பியை வந்து நம்ம வாங்கிப்போம் இல்லையா அப்படி வாங்கி வச்சிருந்த போட்டோ என் கணவரோட இதலன்னு பாத்தீங்கன்னா ஏன் போட்டோஸ்லாம் முடிஞ்சிச்சு அது மாதிரி அவரோட சைல்ட்ஹுட்ல வந்து உள்ள ஒரு ஸ்டுடியோல போய் எடுத்த ஒரு போட்டோ இது நாங்க கொஞ்சம் பெருசானோனா இது எங்களுக்கு ஸ்வீட் மெமரினே சொல்லலாம் இந்த போட்டோ தான் வந்து ஸ்டுடியோல எடுத்துட்டு பொண்ணோட போட்டோ இருக்கா அப்படினு சொல்லி கேக்கும்போது மாப்ள வீட்டு கொடுக்கறதுக்காக இத தான் வந்து என் கணவர்ட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க அதே மாதிரி அவர் என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக எங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக இத கொடுத்திருந்தாரு சோ அந்த இதெல்லாம் பாக்கும்போது வந்து அப்படியே ஒரு 19.5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஞாபகங்கள்லாம் வரும் பொண்ணு பார்க்கறதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ண போட்டோலாம் பார்த்தோம் அதுக்கு அடுத்து இது டைரக்டா கல்யாண நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு எடுத்த போட்டோல ஒரு போட்டோ ஒரு ரொம்ப பிடிச்ச போட்டோ அப்படினே சொல்லலாம் இந்த போட்டோ இருக்கும்போதே அது கூடயே நான் வந்து இந்த கல்யாண இன்விடேஷனும் வந்து ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருப்பேன் எப்பவுமே இது இதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கயாவது வெளியே போனது சென்னையில இருக்கும்போது அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் சென்னையில நாங்க ரெண்டு பேரும் மட்டுமே போய் எம்ஜிஎம்ல சுத்திட்டு என்னைய அவரும் அவரே என்னையும் அப்படி மாத்தி மாத்தி போட்டோ எடுப்போம் எங்கயாவது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னதை யாரை வச்சாவது எடுக்க வச்சிருப்போம் இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உள்ள போட்டோ மகாபலிபுரத்துல போய் எடுத்தது இது ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி எங்களோடது ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு தான் எங்க பையன் பிறந்தனால அங்க இருந்துச்சு இந்த போட்டோ பாத்தீங்கன்னா என் பையன் பொறக்கருக்கு டெலிவரி ஆகருக்கு முத நாள் எடுத்தது சோ கிட்டத்தட்ட 75 kgs இருந்தேன் அந்த சமயத்துல அப்போ உள்ளது இதெல்லாம் மணாலி போய் எடுத்த போட்டோ இது தாஜ்மஹாலுக்கு போய் இருக்கும்போது எடுத்த போட்டோ இதெல்லாம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு இந்த போட்டோ எடுக்கிற பழக்கம் பிரிண்ட் போடுற பழக்கம்லாம் இருந்தது இல்ல இப்போலாம் நாங்க எங்க வெளியே போனாலும் அது எதுவுமே போட்டோன்னு எடுக்கிறது கிடையாது ஜஸ்ட் எல்லாமே மொபைல்ல தான் இருக்குமே ஒழிய லைக் பிரிண்ட்னு எடுக்கிறது கிடையாது இது நாங்க மணாலி போன போட்டோ இது குட்டி பையனா இருக்கும்போது அவன 5 monthsல தூக்கிட்டே ஒரிசா போய் இருந்தோம் அப்போ உள்ளது இதுவுமே மணாலி போன போட்டோ இங்க பாருங்க இது நம்ம ஒரிஜினல் தாஜ்மஹால்னு சொன்னேன் இல்லையா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது சென்னை தாஜ்மஹால் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தீவுத்திடல்ல வந்து இந்த மாதிரி பொருட்காட்சியா அது என்ன சொல்லுவாங்க இந்த இது மாதிரி இருக்கும் அந்த பொருட்காட்சி மாதிரி எல்லா செட்டிங்லாம் போட்டு வைப்பாங்க சோ அங்க உள்ள தாஜ்மஹால் எவ்வளவு தத்ரூபமா அப்படியே இருக்குல்ல நான் ஏதோ ரொம்ப எங்கயோ ஸ்னோ இக்ளூ இது மாதிரிலாம் தெரியறனால எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவும் சென்னையில தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கான்னு தெரியல அபிராமி மால்ல வந்து முதல்ல இருக்கும் இந்த மாதிரி ஸ்னோவோட ஒரு செட்டப் மாதிரி செஞ்சிருப்பாங்க அங்க எடுத்த போட்டோ So, இது நாங்கள் புனே வந்த புதுசில் மும்பை போயிருந்தோம். மும்பை அங்கே எடுத்த ஃபோட்டோ. இது எங்கள் அண்ணனுக்கு கூட மைசூர், பெங்களூர் அங்கெல்லாம் சுற்ற போயிருந்தோம். நானும் என் பையனும் அங்கே எடுத்த ஃபோட்டோ. இது எனக்கு ரொம்ப தெரியல, சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை ஒரு வெட்டிங் டே அன்னைக்கு ஸ்டுடியோவில் போய் எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோ இது பார்த்திங்கன்னா என் கணவர் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அவர் பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறமா அதோட அச்சீவ்மெண்ட்டுக்காக 2 அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று ஐ திங்க் டெல்லியிலையும் ஒன்று பெங்களூர்லேயும் போய் வாங்கினார். அது முன்னாள் கவர்னர் பீஷ்ம நாராயண் சிங் அவரோட கையில் வாங்கினார். ஸோ அது ரெண்டும் ரொம்ப டச்சிங்கான ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா அவர் என்னோடய பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவர் இங்கே இல்லை, யூகேயில் அவர் வேலை பார்த்துட்ட சமயத்தில் அங்கே அவர் வெளியே போகும்போது எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதுவுமே ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. ஐ திங்க் எங்கள் 2 பேரோடது எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக என் பையனோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் பையனோட ஃபோட்டோ எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இது தான். 30 டேஸில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எடுத்த ஃபோட்டோ. ஏன்னா அப்பவும் என் கணவர் அவங்க அப்பா கூட இல்லை, அவர் சைட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தனால இது தான் ஃபஸ்ட்டு எடுத்து அவருக்கு அமுச்சு விட்ட ஃபோட்டோ. அமுச்சுன்னா வாட்ஸ்அப்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் இதை எடுத்து அப்படி போஸ்டரில் தான் அனுப்பி விட்டுச்சு. அப்புறம்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது இங்கே கோயில்பட்டியில் எங்கள் வீடு இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போகும்போது 5 months அங்கே எடுத்த ஃபோட்டோ. இதுவும் 5 months நாங்கள் ஒரிசாவில் போய் ஒரு 3 months இருந்தோம். ஸோ அப்போது என் சைட்டில் என் கணவர் வேலை பார்க்கும்போது எனக்கு வேலையை என் பையனை பார்த்துட்டு அந்த ரூமில் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா சாப்பாடு இதெல்லாம் செஞ்சே ரெடியாக வந்துடும். ஸோ என் பையனை பார்த்துட்டு 3 months அங்கே இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஒரிசாவில் எடுத்த சமயத்தில் எடுத்தது. இது ஒரிசாவில் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் இந்த ஃபோட்டோ. அப்படியே பார்க்கும்போது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வரும்போது இப்போ பேசும்போதே கூட என்ன அறியாமல் அப்படியே சிரிப்பாக வருது என் முகத்தில். அடுத்து இதுவும் அப்படி தான். அங்கே கோனார்க் டெம்பிள் சொல்லுவாங்கள்ல, சூரிய பகவான் டெம்பிள், அங்கே போயிருந்தோம் அவனை குழந்தைய கூட்டிகிட்டு. அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா ஃபன்னியாக இருக்குது, என் பையனும் சிரிக்கிறான் அங்கேருந்து. இது இந்த டாய்லெட் சீட் மாதிரி உட்காரக்குள்ளது. அப்போ உட்கார கூட தெரியாது அவனுக்கு, அவனை பின்னாடி இருந்து நான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அதில் உட்கார வைக்கும்போது சும்மா தலையில் கட்டி வச்சுருந்தது, அவன் கை வச்சுருந்தது, அவன் கால் இப்படி பிடிச்சிருந்ததெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாய்பாபா மாதிரி, குட்டி சாய்பாபா மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அப்படின்னே சொல்லலாம் என் பையனோடது. இதுவுமே கோயில்பட்டி வீட்டில் எங்கள் கார்டனில் எங்கள் மாமியார் பக்கத்தில் இருந்து எடுத்த ஃபோட்டோ. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். ஏன்னா அவங்க அப்பா இல்லை, அவர் நான் சொன்னேன் இல்லையா யூகேயில் இருந்தார் அப்படின்றனால எனக்கு கிராண்டாக பண்ண மனசே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக சும்மா வெளியில் வச்சு ஒரு கேக் கட் பண்ணோம் கார்டனில். எங்கள் அத்தை, மாமா, எங்கள் அப்பா மட்டும் சென்னையிலேருந்து கோயில்பட்டிக்கு வந்திருந்தார் அதுக்காக. ஸோ அந்த இது மறக்க முடியாத விஷயம். வேறு ஃபோட்டோஸ் இது ரொம்ப ஸ்பெஷல். என் பையனோட ஃபஸ்ட்டு ப்ளே குரூப்பில் படிக்கும்போது அவனோட ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் இவங்க 2 பேரும். ஸோ அவங்க கூட எடுத்தது. அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. அவருக்கு அந்த ஃபஸ்ட் ஆனுவல் டேலேயே கிடைச்ச ரோல் பார்த்திங்கன்னா ஆர்மி மேன் மாதிரி அப்படி ஃபோட்டோ ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ப்ளே குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆர்மி மேனாக இங்கே நிற்கிறாரு, எல்லா இந்தியாவோட கல்ச்சரும் காமிக்கிற மாதிரி இருந்த ஃபோட்டோ. இது தாஜ்மஹாலில் எடுத்தது. நான் எப்படி சின்ன பையன் குழந்தையில சினுங்கன்னு சொன்னேன்னா அதே மாதிரி அவனுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு நிற்கவே மாட்டான். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுப்பார் இல்லையா, கை வச்சா தாஜ்மஹாலே தொடுற மாதிரி, அவன்கிட்ட நில்லுடான்னு கெஞ்சி நிற்க வச்சு எடுத்த ஃபோட்டோ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் குர்த்தா வாங்கி போட்டு ஸ்டுடியோவில் போய் எடுத்தோம். ஸோ அந்த நினைவோடது இது. ஐ திங்க் எல்லாமே என் பையனோடதுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் மணாலி போயிருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இந்த வாட்டர் ராஃப்டிங்லாம் பண்ணிவிட்டு இது அந்த ரோப்பில் அதுக்கு மேலே பண்ணது. இதுவுமே அதே மாதிரி ஐஸில் போன உடனே அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அதில் ஃபுல்லாக படுக்கவே செஞ்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஈரம் உள்ளே போய் அதுக்கப்புறம் ஒரே அழுகை, கை வலிக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ. இது எங்கள் குடும்பத்தோட இத்தனை வருஷத்தோட ஒரு மெமரிஸை உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். உங்களை அறியாமல் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வர்றதுக்கு நான் கேரண்டி. இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் பதிவோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.